ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலி தீவுக்கு வந்திருக்கோம். பாலி தீவில் இருக்கக்கூடிய நூசா பெனிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். அந்த ஐலாண்டில் கிளிங் கிளிங் பீச் அப்படின்னு ஒரு அழகான பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக கிளிங் கிளிங் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பீச்சோட டாப்பில் இருக்கோம் நம்ம. வாங்க அப்படியே நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டு பக்கம் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க சும்மா டிம்பரில். ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நார்மல் ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து இறங்க வேண்டியதாக இருக்குது. கவர்மெண்ட்டே எழுதி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, கீழே இறங்கும்போது ஏதாச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்றுக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஸ்டெப்ஸு. வாங்க நம்மளாம் முடிகிற வரையும் உங்களை கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன். வாங்க போவோம். இந்த பீச்சுக்கு கீழே இறங்குறதுக்கு மினிமம் 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி மேலே ஏறுறதுக்கு 6 to 8 hours ஆகும்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நார்மல் ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லை. பாதி இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே கிடையாது, ஸ்டேர்கேஸ் இல்லாமல் வெறும் ராக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த ட்ரெக்கிங்க்கு வர்றது வந்து சேஃப் கிடையாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் இல்லை, வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்குது. பாறைகளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இது சேஃபாக இல்லை. நம்ம ஃபுல் டே பேக்கேஜில் வந்திருக்கோம். ஸோ நூசா பெனிட ஐலாண்டுக்கு. ஸோ இந்த கிளிங் கிளிங் பீச் மட்டும் பார்க்கணும்னு நம்ம நினச்சோன்னா இங்கே பக்கத்தில் ஹோட்டலில் தங்கிட்டு இதை வந்து ஃபுல் டேவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கீழே வரையும் போயிட்டு வரலாம். நம்மளுக்கு போதிய நேரம் இல்லாதனால கீழே வரையும் போக முடியல. நேரம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கீழே இறங்கியிருக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான பீச்சை இதுவரை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ அமைதியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பீச்சு. ஆனால் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆபத்தானது தான். இந்த ஆபத்தை கடந்தால் தான் அந்த அழகை ரசிக்க முடியும். மேலே ஏறி போயிடலாம். நம்ம டிரைவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. டிரைவர் முன்னாடியே சொன்னார் கீழே இறங்கியெல்லாம் திருப்பி மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு. நம்ம உண்மை தான், ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன்னா படி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நார்மல் ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லை. நீங்களே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதில் வெயில் அதிகமாக அடிக்குது, இதில் ஏறுறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த கிளிங் கிளிங் பீச்சு ஹனிமூன் ட்ரிப்புக்கு நல்லாயிருக்கும், ட்ரெக்கிங் யாராருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ கீழே இறங்குறதுக்கு முன்னாடி தேவையான அளவு வாட்டர் பாட்டில் அம்பரில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு இந்தோனேஷியா வந்து ஆன் அரைவல் விசா தர்றாங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு விசா எடுத்துக்கலாம். ஸோ பாலிலிருந்து ஒரு ஸ்பீட் போட்டு மூலயமா நூசா பெனிட ஐலாண்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நூசா பெனிட ஐலாண்டில் ஸ்டே பண்ணுனா இந்த கிளிங் கிளிங் பீச்சை ஃபுல் டே ட்ரிப்பை போட்டு நீங்கள் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் பாலியில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா நூசா பெனிட ஐலாண்டு 1 day trip ஃபுல் டே ட்ரிப் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ஃபுல் டே ட்ரிப்பில் ஸோ கிளிங் கிளிங் பீச்சுக்கு வந்து ஃபுல்லாக இறங்க முடியாது. ஸோ மற்ற ஏரியா எல்லா பீச்சையும் கவர் பண்ணுவாங்க.
அதனால் இந்த பீச்சுக்கு கீழே இறங்கி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நூசா பெயிண்ட் ஐலாண்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து இதை ஃபுல் டே பேக்கேஜில் பார்க்க முடியும். ஸோ இறங்கிறது வந்து ஈஸி, ஆனால் திருப்பி மேலே ஏற ரொம்ப கஷ்டம். நீங்களே பாருங்கள், எல்லோரும் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ இறங்கிடலாம், திருப்பி ஏறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.